துறைமுக நகரத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் உங்களிடம் அதற்கான அனுமதி பத்திரம் கோரப்படும். இது இந்த சட்டமூலத்தில் இருக்கிறது. இதேவேளை இந்த ஆணைக்குழு எமது குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரத்தை பெறுகின்றது. எல்லை கட்டுப்பாடு ஆணைக்குழுவுக்கு கிடைக்கின்றது. இலங்கையை சேர்ந்தவர்கள் குறித்த நகரத்துக்குள் உள்நுழையலாம், ஆனால் வெளியே வரும்போது வரி செலுத்த வேண்டும். இதுவும் சட்டமூலத்தில் இருக்கின்றது. நீங்கள் ஈழத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருக்க சீலம் இலங்கையில் உருவாகி வருகின்றது. இது சீனம், இது சீலம். உங்கள் நிலத்தை நீங்கள் நீரை பரிசாக சீனாவுக்கு வழங்கியுள்ளீர்கள். ஆனால் இதற்கான பாதிப்புகளை மிக விரைவில் சந்திப்பீர்கள்.